சமூகத்தினால அதிகம் கவனிக்கப்பட வேண்டியவர்கள்ல விவசாயிகளும் ஒருத்தங்க. விவசாயிகளோட நலனை கருத்தில் கொண்டு கோவையை சேர்ந்த ஒருவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. மரம் ஏறும் கருவி விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. இது பற்றி இந்த தொகுப்பில். கோவை நரசிம்மநாயக்கம் பாளையம் பகுதியை சேர்ந்த வெங்கட் தாமோதரா என்பவர் மரம் ஏறும் தொழிலில் ஏற்பட்டுள்ள ஆட்கள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு புதிய கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். யார் வேண்டுமானாலும் மரம் ஏறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கருவிக்கு 7300 ரூபாய் விலை நிர்ணயம் செய்து இந்த கருவியின் செயல்பாடுகள் குறித்தும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். இணையதளத்தில் இதனை கண்டு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் வெங்கட் தாமோதராவை அங்கு அழைத்து சென்று விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளித்தார். அதனால் இந்த கருவிக்கு அங்கும் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. பல விவசாயிகள் இதை வாங்கி பயன்படுத்தி நல்ல லாபம் அடைந்தனர். இது குறித்து ஆந்திர அரசிடம் பேசி விவசாயிகளுக்கு இந்த கருவியை வாங்க 50% மானியம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மரையற கருவி வந்துங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக. அதை விட இதை வந்து ஏறி பார்த்தேன் ஒரு டைம் எப்படி இருக்குதுன்ட்டு, எனக்கு நல்லா இருந்துச்சு. இன்னொரு மாடல் இருந்துச்சு, அது கொடுத்தாங்க. அதையும் இப்போ பக்கமாக 2 மாதத்துக்கு முன்னாடி ஏறி பார்த்தேன், அது எனக்கு பிடிக்கல. இதுதான் எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்கள் பையன்கிட்ட சொல்லி நெட்லேயும் இதை பார்த்தோம். அப்புறம் அதனால் ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் வச்சிங்களேன். அப்புறம் பையனைக்கு சொல்லி அவங்களே நேரில் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து இதை முழுசாக மரம் மேலே ஏறி தேங்காயை பறித்து போட்டு ஃப்ரீயாக கீழே இறங்கி வந்துட்டேன்னு வச்சிங்களேன். இந்தியாவின் பல பகுதிகளுக்கு இந்த கருவிகள் அனுப்பப்பட்டு வருவதாகவும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த கருவி பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறும் வெங்கட், இந்த கருவியை கண்டுபிடித்ததற்காக தனக்கு குடியரசுத் தலைவரே விருது வழங்கியது பெருமை அளிப்பதாகவும் கூறுகிறார். எனக்கு இருக்கிற கஷ்டமே மற்றவங்களுக்கு இருக்குங்கிறது யோசனை பண்ணலாம். இப்போ என்னன்னா வர வர எல்லாமே பயிற்சி புதுமையாகி வரும்போது இந்த மரமேற பயிற்சி மட்டும் யாரும் கற்றுக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நிறைய மரங்களை வந்து மரப்பயிர்களை நிறைய நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்குறோம். தென்னையாகட்டும் பழதாகட்டும் இன்றைக்கி மதிப்பு போட்டப்பட்ட பொருளாக வந்து பணம் இருந்து நிறைய உபயோகப்படுத்திட்டுருக்குறோம். அப்போ இந்த தொடர்ந்து இந்த வாழ்வாதாரம் வந்து அவங்களுக்கு நிறைய பாதிக்குது, நிறைய பொருட்கள் கிடைக்காதனால. இந்த இளைஞர்கள் வந்து அந்த இது கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படும் போது எங்கிட்ட என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் இந்த கருவி ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் கூறும் வெங்கட்டின் மகன் ஸ்ரீவர்தன் இந்த கருவி குறித்து பல இடங்களுக்கு சென்று செயல் விளக்கம் அளித்து வருகிறார். இப்போ இது வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொடக்ஷனை கமர்ஷியலாக பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட்டை. ஸோ முதல்ல வந்து வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துட்டுருந்தோம். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபார் கிளைமிங் கோகனட் ட்ரீஸ், பனைமரம், தென்னை தேக்கு, உயரமாக வளரக்கூடிய எல்லா சிமிலர் ட்ரீஸையும் இதை வந்து பயன்படுத்துவோம். அரசு மானியம் பெறுவதற்கு வழிவகை செய்ய தமிழகத்தில் சில அதிகாரிகள் கமிஷன் எதிர்பார்ப்பதாகவும், எனவே தமிழக விவசாயிகளுக்கு தனது கண்டுபிடிப்பான இந்த கருவியை வழங்க முடியாமல் இருப்பதாகவும், இதனால் வெளி மாநிலங்களில் அறிமுகப்படுத்தி வருவதாகவும் வேதனையுடன் கூறுகிறார். அவருடைய இந்த செயல் மிகவும் பாராட்டத்துக்குரியதாக இருக்குது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ராசிபுரத்திலிருந்து கௌரி சங்கர்.